ஸோ இது வரைக்கும் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சென்னை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பரபரப்பாக ஏரியா மட்டும் இல்லை, காஸ்ட்லியான ஏரியா அப்படின்னு ஒரு சில ஏரியா இருக்குங்க. ஓஎம்ஆர், இசிஆர், அதே மாதிரி அண்ணா நகர், ஏன்னா அண்ணா நகர் பெஸ்ட் எக்ஸன்ஸ்னு சொன்னாங்க. ஸோ அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். ஒவ்வொரு ஹோட்டலுமே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டு வெளியே வந்தால் 700, 800, 1500 அந்த ரேஞ்சில் தான் ஹோட்டல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா சீப்பான ரேட்டில் அது ஃபுட்டு வந்து சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கடை பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரிச்சுக்கிட்டே வரவே இருக்கிற ஓனர், அங்கே பரபரப்பாக வேலை செய்கிற ஒர்க்கர்ஸு, அது மட்டும் இல்லாமல் நம்ம கேட்டோடனே போட்டு சுட சுட போட்டு தர மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கடை ரொம்பவே பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நகர்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டுக்கு இவங்க தான் ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மலேசியன் புரோட்டா, கொத்து புரோட்டா, அதே மாதிரி பிரியாணி. ஸோ இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கரமாக ஃபேமஸ்னே சொல்லலாம். அண்ணா நகரில் அவங்க இன்றைக்கி நமக்காக சிலோன் புரோட்டா போட போகிறாங்க, நல்ல பிக் சைஸ் சிலோன் புரோட்டா போட போகிறாங்க. ஸோ அது என்ன மாதிரி பண்ணுறாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். என்னென்ன யூஸ் பண்ணிருக்கீங்க? ஆனியன், எக், salt, pepper. எத்தனை எக்னா போட்டுருக்கீங்க? 3 எக். இது ரொம்ப ஃபேமஸானா இது இங்க மலேசியா லாப்பானா ரொம்ப ஃபேமஸ். ஆமாம், இங்கே பிரியாணி நல்லா தீந்துருமா? ஒரு மணிக்கு வந்தால் கூட பிரியாணி கிடைக்காது. ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் இது. முகலாய் பிரியாணிலாம் அண்ணா நகரில் ஃபேமஸான ஹோட்டல்.
சென்னை ஸ்மீச் பரோட்டா கொத்து பரோட்டா ரொம்ப ஃபேமஸ். அதோட பிரியாணி ரொம்ப ஃபேமஸ். உங்க பேர் பிரியாணினாலும் அண்ணா நகரில் ஃபேமஸ் தான். ஒரு கிலோ 100 ரூபா, அரை கிலோ 60 ரூபா. வந்து இப்போ சாப்பிட்டு பாருங்கள், ருசியாக இருக்கும். பிரியாணி போறதுலேருந்து எல்லாம் இப்படிதான் பார்த்துங்க. அண்ணா மூத்தக்கண்ணா ரொம்ப சூடாக இருக்குது. புரோட்டா இப்போதான் வாங்கிட்டு வந்தது, சிலோன் புரோட்டா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வெயிட் வந்து 2.5 கிலோ இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் 3 புரோட்டா போட்டிருக்காங்க, அதே மாதிரி 4 ஆம்லேட் போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் தக்காளி, வெங்காயம், ஆனியன், அதே மாதிரி பச்சடி, மிளகா எல்லாம் போட்டிருக்காங்க. ஹாய், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மலேசியன் புரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 கிலோ வெயிட் இது. ஸோ அது அதனால தான் 2 பேர் உட்காந்துருக்கோம். இதே 1 கிலோ வேறு தான் ஈஸியாக சாப்பிட்ருப்பேன். ஸோ நாளைக்கு வந்து 5 கிலோ பண்ண போகிறோம். அதுக்கான ஒரு லைட்டாக ஒரு டெஸ்ட் தான் இது. ஸோ எப்படி சாப்பிடும் அப்படின்னு பாருங்க, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுருவோம். ஸோ எவ்வளோ நேரத்தில் சாப்பிட்றோம் அப்படின்றதுக்காக தான் இது. மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ வீடு தெரியான்றதுக்காக தள்ளிவிட்டேன். சரியா, டைமிங் இருக்குது, கையில் வச்சிருக்கேன், பாத்துங்க. முடிஞ்சா சரிங்க, வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அண்ணா இருக்கு கடை, தெரியல புகைப்பேரு வெஸ்ட்ல இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கும் மலேசியன் புரோட்டா. அதே மாதிரி உங்ககிட்ட வந்து பிரியாணி வாங்கினீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ரெக்கார்ட் அதுதா சண்டேஸ்ல பாத்தீங்கன்னா பிரியாணி அவ்வளவு சூப்பரா இருக்கும். 12:30 ஓபன் பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணிக்கு முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்க. அண்ணா நகர் பக்கத்துல இருக்கவங்க ட்ரை பண்ணுங்க. அவ்வளவு சாஃப்டா இருக்கு. மற்ற கடையில பாத்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்ட் இருக்கு. இவங்க கடையில நல்லா இருக்கும். புரோட்டாவும் சூப்பரா சூப்பரா இருக்கும். முட்டை புரோட்டாவும் சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்டு தான், நல்லா சாப்பிடுவான். சும்மா ஒரு ட்ரை பண்றோம் எப்படி இருக்கு அப்படின்னு. நம்ம சாப்பிட்டு புதுசு புதுசா பண்றாங்க எல்லாம். சரி, நம்மளும் புதுசா பண்ணுவோமே. இதில் பார்த்தீங்கன்னா முட்டை, ஆனியன், இஞ்சி, ஏலக்காய், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது, சாப்பிட்டு பாருங்க. ஏய் சாப்பிட்டியா? அப்படி சாப்பிட்டேன், எவ்வளோ வேலை இருக்கு, என்னால் சாப்பிட முடியல. ஜெயிச்சிட்டான். ஆல்ரெடி சாப்பிட்டு முடிச்சுட்டேன்.
நான் பேலன்ஸ் வச்சுட்டே இருக்கேன். டைம் பாத்துவாங்க. ஆளை பார்த்து இட போட கூடாது என்னைக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. உன் தப்புக்கு எனக்கு போட்டேன் நானு. ஓகே தேங்க்யூ. மறக்காம பாருங்க. டே நாளைக்கு ஏதாவது புது டிஷ் கொண்டு வரோம். அதே மாதிரி புது கடையை பத்தி நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். அந்த கடையில என்ன ஒரு ஃபுட் வந்து ஸ்பெஷலா இருக்கு அப்படின்றத. சோ நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே உங்களுக்கு வேற எதுவும் சொல்லணும்னா திட்டணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.